ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு சூப்பரான எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி ஒரு சூப்பரான வீடியோ கைன் மாஸ்டரில் மேக் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அதை பற்றி தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கைன் மாஸ்டரை ஓப்பன் பண்ணிங்க. கைன் மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் வச்சுருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ரோ வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றது நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ப்ரோ வெர்ஷன் நீங்கள் வச்சுலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி கைன் மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறது நீங்களும் டவுன்லோட் பண்ணிங்க. சரி, க்ரியேட் நியூ கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 9:16 அந்த ரேஷியோ வச்சு எடிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்கிற பேஜுக்கு போய்டும். நான் இப்போ சில ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த இன்ட் ஐக்கான் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்கிற இந்த ஜூம் பண்ணுற இந்த ஐக்கானை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை, உங்களுக்கு எடிட் பண்ணுற ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃபோட்டோ டச் பண்ணிங்க. ஃபோட்டோ டச் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டர் ஐக்கான் ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் ஒரு லேயர் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ ஜூம் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஃபோட்டோ ஜூம் பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்கிற ரெண்டு ஃபோட்டோக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஐக்கான் இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஃபிட் ஆகிடும். ஃபோட்டோ ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. அதுபோல் ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் நீங்கள் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோவும் ஃபிட் பண்ணியாச்சு. சும்மா ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாங்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளேயில் காமிக்கும். உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஜிஎம் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த சாங் உங்களுக்கு தேவையோ அந்த சாங் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துருங்க. பிஜிஎம்க்கு தகுந்த போல் ஃபோட்டோ செட் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோட்டோவுக்கு சென்ட்ரலில் இருக்கிற இந்த ப்ளஸ் ஐக்கானில் தான் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருங்க. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் நெட்டு தேவைப்படும். உங்கள் மொபைலில் இருக்கிற நெட்டு ஆன் பண்ணிங்க. ஒரு டைம் டவுன்லோட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் வந்துடுச்சு. இதில் ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சும்மா இப்போ டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். இந்த எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி பார்க்கணும்னா ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இருக்கும். சரி, டவுன்லோட் நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட்லாம் டவுன்லோட் ஆகிடும். இப்போ இந்த வீடியோவுக்கு எந்த எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணுறது அதை சொல்கிறேன். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா 3D ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் ஆக்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஸ்லாட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் கிளாக் ஒர்க், அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க.
அப்படியே மேலே தள்ளிட்டு போனீங்க அப்படின்னா ஜூம் ஸ்விட்ச் அப்படின்னு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிங்க. அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா குரோமேட்டிக் ஜூம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தீங்கன்னா நம்ம இறக்குன எஃபெக்ட்லாம் இங்கே காமிக்கும், அதில் எந்த எஃபெக்ட் நமக்கு வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் ஒர்க் ஆகிறது நீங்கள் பார்ப்பீங்க. எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம், ப்ளே பண்ணி பார்ப்போம் சும்மா. பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்கு. இந்த ஃபோட்டோவை மட்டும் கொஞ்சம் சின்னதாக செட் பண்ணிக்கலாம். அடுத்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு அடுத்த ஃபோட்டோக்கு இருக்கிற இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை செட் பண்ணிக்கினு இங்கே டிக் ஐக்கான் கொடுத்துருங்க. அப்படியே ஒரு ஒரு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து எந்தெந்த எஃபெக்ட் வேணுமோ அதை டச் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு, ப்ளே பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாங் மிஸ் ஆகுது. எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அந்த ஏரோ மார்க் கொடுத்து இதில் குவாலிட்டி அதெல்லாம் கேட்டிருப்பாங்க, அது உங்களுக்கு எந்த குவாலிட்டி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சேவ்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண வீடியோ சேவ் ஆகிடும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் கைன்மாஸ்டரில் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணி ஒரு சூப்பர் வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்குவேன் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.